கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இரட்சகர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதங்கள். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிறோம். எங்களுக்காய் நீர் செய்து முடித்த திவ்யமான உம்முடைய மகிமையின் இரட்சிப்பின் காரியத்திற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் செயலாக்க நீர் விரும்பும் அத்தனையும் கூட மகிமையாக நிற்கட்டும். பிதாவே, நீர் எங்களை அறிந்த எங்களுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்துமாக. அப்பா, நீர் ஒவ்வொரு வாழ்க்கையையும் கூட நீர் தட்டி எழுப்பும் எங்களுடைய தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிற்கும் எல்லா பாவங்களையும் இயேசப்பாவின் நாமத்திலே மன்னிக்க சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் உள்ளத்தை அறிந்த தேவன், இறங்கி வாரும் ஐயா. சமாதானத்தை விடுதலை செய்யும் கர்த்தாவே, பிள்ளைகளின் மேலுமுடைய இரக்கத்தை விடுதலை செய்யும் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, நீர் கொடுத்த உம்முடைய இரட்சிப்பின் பாக்கியத்திலே நாங்கள் அனைவரும் மகிழ்கிறோம் ஆண்டவரே. மகிழ்வது மாத்திரம் அல்லப்பா, உங்களை மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாய் செய்வீர் என்று அப்பாவுடைய பரிசுத்தாவின் வழிநடத்துகளுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். உம்மை மகிமைப்படுத்தி, உம்மை பெருகப்படுத்தி, வாழ்க்கைகள் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அவர்கள் மத்தியிலே நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக ஒவ்வொரு வாழ்க்கையும் செய்வீர் என்று எங்கள் இரட்சகர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையிலே அற்புதமான ஒரு நிலை தேவன் அருளின கிருபையுள்ள வேளைகள். நேற்றைய தினம் பரிசுத்த வெள்ளி, கர்த்தர் நமக்காய் அவர் மரித்த நாள். கர்த்தர் நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் அவர் கடந்து வந்தார், சகித்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் நம் பட்சத்திலே காட்டும் தன்னுடைய விலை உயர்ந்த நித்தியமான அன்பினாலே நமக்காய் அவர் வெளிப்படுத்தின பாவ மன்னிப்புக்காய் அவர் சிந்தின அவருடைய விலை உயர்ந்த இரத்தம், அவர் கொடுத்த விமோசனம், ரட்சிப்பு, அவர் மறைத்து, அது மாத்திரமல்ல, நம் கர்த்தர் மூன்றாம் நாள் மீண்டும் ஜீவனோடு எழுந்திருக்க வேண்டும். இது நம் வாழ்க்கையிலே கண்டிப்பாக நடைபெற வேண்டிய ஒரு அற்புதம். கர்த்தர் அவ்வாறே செய்தார். அவர் நேற்றைய தினம் அவர் சிலுவையின் மேல் உரைத்த ஏழு வார்த்தைகளும் நம் உள்ளத்தையே அசைத்து விடுகின்ற ஒரு மகா வார்த்தைகள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நேற்றைய தினம் அவர் மரித்தார் என்பதை நாம் அறிவோம். அடக்கம் செய்யப்பட்டார். நாளைய தினம் பரிசுத்த ஞாயிறு, கர்த்தர் ஜீவனோடு உயிர்த்தெழுந்த நாள். இந்த இரண்டு தினங்களுக்கு மத்தியில உள்ளது தான் இந்த சனிக்கிழமை. இதை நாம் பரிசுத்த சனிக்கிழமை என்று நாம் குறிக்கிறோம். பக்தரான பவுலின் மூலமாகவும், அதே போல நம்முடைய சபை விசுவாசத்தை நாம் அறிக்கை இடும்போதும் நாம் சொல்லும் வார்த்தை என்ன? கர்த்தர் மரித்த பிறகு அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இந்த மத்தியிலே அநேகமான அதிசயங்கள் நடந்தது. சில நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சில அற்புதங்கள் நமக்கு உரைக்கப்படவில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அற்புதம் உன் குடும்பத்திலேயும் உதிக்க வேண்டும், நம் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டும். இந்த நாள் உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான ஆயத்தப்படுத்துதல் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையிலே துவங்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கர்த்தர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். விசேஷமாக மரியா மார்த்தாள் தம்முடைய சகோதரன் லாசரஸ் இறந்த போது மார்த்தாள் தன்னுடைய
சம்பாஷணை கர்த்தரோடு தன் சகோதரனுக்காய் கேட்ட போது நடந்த அந்த சம்பவத்திலே கர்த்தர் இயேசப்பா அவர் உரைக்கும் மிக விசேஷமான அவர் வார்த்தைகளிலே இரண்டு வார்த்தைகள், அதாவது இரண்டு வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11:25-26 25-26 நம்முடைய வாழ்க்கையே ஒரு புதிய திருப்பத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நாம் மறவக்கூடாது. இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டதே கர்த்தருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கக்கூடியவர்களாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கைகள் அழைக்கப்பட வேண்டும். இயேசு மார்த்தாளை நோக்கி இவ்வாறு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். 26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவசிக்கிறாயா என்று கர்த்தர் இந்த கேள்வியை கேட்டார். இதே கேள்வி மார்த்தாளுக்கு மாத்திரம் அல்ல, இது நமக்கும் கூட போடப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கேட்ட கேள்வி, இதை நீ விசுவசிக்கிறாயா மார்த்தா? ஆமாண்டவரே, நான் விசுவசிக்கிறேன் என்பதை இன்றைக்கு உன் குடும்பத்திலே துவங்க வேண்டிய விடுதலை, சந்தோஷம், சமாதானம், கர்த்தரின் மேல் விசுவாசத்தை கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைக்கு அருளப்படக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை பார்த்து நம்முடைய உள்ளங்களிலே துவங்கும் தேவன் விதைத்த அவருடைய ரட்சிப்பின் விதையை நாம் இன்றைக்கு அதனுடைய துளிர்களை செழிக்கும் வாழ்க்கைகளாக நாம் பார்க்க துவங்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, பக்தனான பேதுரு அவர்களும் 1 பேதுரு 2:24 சொல்கிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாவங்களில், அதாவது நம்முடைய பழைய வாழ்க்கையிலே நாம் இனி ஜீவிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கைகள் புதிய ஜீவனை நாம் கர்த்தருக்குள் பார்க்க நம் வாழ்க்கைகள் உருவாக வேண்டும். கர்த்தருக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கைகள், கர்த்தருக்கென்று நிற்கக்கூடிய வாழ்க்கைகள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபித்து கர்த்தரின் பாதங்கள் அருகே காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவர் அற்புதத்தை செய்ய ஆயத்தம். நீ விசுவசிக்கிறாயா? நீ நம்புகிறாயா? ஆம், நம்புகிறேன். என் கர்த்தர் என் குடும்பத்திலே அதிசயத்தை செய்ய போகிறார், என் உள்ளத்திலே மாற்றத்தை கொடுக்க போகிறார், என் வாழ்க்கையிலே ஒரு புதிய அற்புதத்தை செய்ய போகிறார் என்பதை நம்பு, விசுவசி. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் இயேசப்பாவின் நாமத்திலே அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைகள் நினைவு கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பெரிய திருப்பத்தையும் துவக்கத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இனி நாம் அல்ல, கர்த்தரே நமக்குள் ஜீவிக்க துவங்க போகிறார். நாளைய தினம் உயிர் தெழுதலின் வல்லமையுள்ள நாளின் பிரசன்னம் உன் வாழ்க்கையிலையும் உதிக்க வேண்டும். அதற்காக கர்த்தரின் சன்னிதானத்திலே இந்த பரிசுத்த சனி அன்று உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள். இந்த சனிக்கிழமை அன்று உன்னை நீ கர்த்தரின் பாதங்கள் அருகே கண்ணீரோடு நீ காத்து கொண்டிரு. ஆண்டவர் செய்ய அவர் கட்டளையிட்ட அவருடைய காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் மரித்து ஜீவனோடு எழுந்தவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர். நம் வாழ்க்கையில இனி நாம் தனி மரம் அல்ல, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்,
அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர். உன்னுடைய சந்தோஷத்திலே சாட்சியத்தை வைப்பவர். உன் காயங்களை ஆறச் செய்பவர். கர்த்தரின் பரிசுத்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையிலே நிரம்பி அவரின் குடும்பத்திலே கர்த்தர் வெளிப்படுத்த போகின்ற அற்புதத்தையும் நீ காண்பாய். அந்த நாள் கர்த்தர் உயிரோடு எழுந்த போது அந்த உயிர் தெழுதின நாளான நாளைய தினம் அநேகர் பார்த்தார்கள். இன்றைக்கு நீயும் கர்த்தருடைய தரிசனத்தை காணக்கூடிய பிள்ளையாய் நீ நிற்க வேண்டும். அவ்வாறு ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் உமக்கும் நம் அனைவருக்கும் கூட உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு கர்த்தாவே, எங்களை நீர் தரிசித்து உம்முடைய கிருபையிலே எங்களுடைய வாழ்க்கைகளை நீர் அற்புதமாக்குவதற்காக நன்றி. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத இந்த வாழ்க்கைகளை இவ்வளவாக நீர் நேசித்து அருள் புரிவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தரிசியும் ஐயா பிள்ளைகளை, தரிசியும் கிருபையோடு தரிசித்து இவர்கள் உமக்குள் துதித்து உம்மை போற்றக்கூடிய ஒரு வாயாக, உம்முடைய மரணம் உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை எனக்கும் எமக்கும் எங்கள் அனைவருக்கும் செய்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உயர்க்கக்கூடிய ஒரு பெலனை உம்முடைய அருமை பிள்ளைகளுக்கு அருள்வீர் என்று சீக்கிரமாய் வரப்போகின்ற எங்கள் ஜீவனுள்ள இரட்சகர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் கிருபையிலே உமக்கு ஆறுதல் கொடுப்பாராங்க. ஆமென். இயேசப்பாவினுடைய உயிர் தெழுதலின் வல்லமையும் அவருடைய சமாதானமும் உங்கள் வாழ்க்கைகளை ஆளுமாக. காட் பிளஸ் யூ. என் சகோதரர் அண்ணன் ஜோ மதுவையா அவர்களும் நானும் மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தையை செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். அது வரைக்கும் மீண்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ரட்சிப்பின் மகிழ்ச்சியில அவர் வழி நடத்துவாராக. ஆமென்.